நாங்கள் என்ன முட்டாளா? தோல்விக்கு பிறகு கொந்தளித்து பேசிய ஆஸ்திரேலியா கேப்டன். அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது T20 போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் இந்த தொடரை 2-1 என்ற கணக்கில் இந்திய அணி கைப்பற்றியது. இந்த வெற்றியின் மூலம் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியானது தொடர்ந்து 9 முறை இருதரப்பு T20 தொடரை வென்றுள்ளது. அதே போல தொடரை தீர்மானிக்கும் முக்கிய ஆட்டத்தில் இந்திய அணியில் ரிஷப் பண்டும் ஆஸ்திரேலிய அணியில் சென்பர் அப்பர்டும் அதிரடியாக நீக்கப்பட்டனர். இந்த போட்டியில் முதலில் டாஸை வென்ற இந்திய அணியானது முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் 19 பந்துகளில் கேமரான் கிரீன் அவர்கள் அரை சதம் விளாசினார். பெரிய ஸ்கோர் ஆஸ்திரேலிய அணி எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அக்சர் பட்டேல், யஸ்வந்தர் சாகல் ஆகியோர் அடுத்தடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இறுதியில் டீம் டேவிட் அரை சதம் விளாச ஆஸ்திரேலிய அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 186 ரன்களை எடுத்தது. அதன் பின் 187 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இந்திய அணியில் KL ராகுல் 1 ரன்னில் ஆட்டமிழந்தார். கேப்டன் ரோஹித் சர்மா 17 ரன்களில் வெளியேற இந்திய அணி 30 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து சற்று தடுமாறியது. அப்போது களத்தில் விராட் கோலி சூரியகுமார் யாதவ் ஜோடியானது தொடர்ந்து அதிரடியை காட்டினர். விராட் கோலி கவுண்டர் அட்டாக் ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதிரடியாக ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். குறிப்பாக ஹேசர்லுல் வீசிய பந்தை சிக்ஸருக்கும் ஆடம் சம்பா வீசிய பந்தை சிக்ஸருக்கும் விராட் கோலி அவர்கள் விரட்டினார். மறுமுனையில் நின்று கொண்டிருந்த சூரியகுமார் யாதவ் ஆஸ்திரேலியாவின் பந்து வீச்சை மைதானத்தின் 4 பக்கமும் சிதறடித்தார். இதனால் இந்திய அணியின் ஸ்கோர் ஆனது மலமளவென உயர்ந்தது. 36 பந்துகளை எதிர்கொண்ட சூரியகுமார் யாதவ் 69 ரன்களை விளாசினார். இதில் 5 சிக்ஸர்களும் 5 பவுண்டரிகளும் அடங்கும். விராட் கோலி 38 பந்துகளில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தனது 8வது அரை சதத்தை அடித்தார். கடைசி ஓவரில் 11 ரன்கள் தேவைப்பட்டது. அப்போது விராட் கோலி முதல் பந்தில் சிக்ஸர் அடித்து மறுபந்தில் ஆட்டமிழந்தார். அடுத்த பந்தில் 1 ரன்னும் 4வது பந்து டாட் பாலாக ஆனது. இதனால் கடைசி 2 பந்தில் 4 ரன்கள் வெற்றிக்கு தேவைப்பட்ட ஹர்திக் பாண்டியா பவுண்டரி அடித்து இந்தியாவின் வெற்றியை உறுதி செய்தார். அதே போல இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணியானது 66 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்தது. இந்த நிலையில்தான் அதிரடி வீரர் மேக்ஸ்வெல் அவர்கள் களத்திற்கு வந்தார். ரன் குவிப்பிற்கு சாதகமான மைதானம் என்பதால் மேக்ஸ்வெல்லின் விக்கெட்டை விரைவில் வீழ்த்த வேண்டும் என்ற நெருக்கடியும் இந்திய அணிக்கு ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் ஆட்டத்தின் 7.4வது ஓவரில் மேக்ஸ்வெல் அவர்கள் ரன் அவுட் ஆனார். 2வது ரன் அவர் ஓட முயற்சித்த போது அக்சர் பட்டேல் எறிந்த பந்தானது நேரடியாக ஸ்டாம்பில் பட்டது. இதனையடுத்து இது அவுட்டா இல்லை நாட் அவுட்டா என்று 3வது நடுவர் மறு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. அப்போது பந்து ஸ்டம்பை அடிக்கும் முன்பே தினேஷ் கார்த்தியின் கையானது ஸ்டம்பில் பட்டது. இதனால் முதலில் நாட் அவுட் என கருதப்பட்டது. ஆனால் தினேஷ் கார்த்திக் கை மட்டும் ஸ்டம்பில் பட்டும் 1 ஃபைல்ஸ் மட்டும்தான் நகர்ந்தது. மறு ஃபைல்ஸ் பந்து பட்டு தான் நகர்ந்தது என்றும் இதனால் 3வது நடுவர் இதனை அவுட் என்று அறிவித்தார். இதனால் கோபமான மேக்ஸல் அவர்கள் கடுமையாக கத்தியவாறு மைதானத்தை விட்டு வெளியேறினார். அதனைத் தொடர்ந்து தினேஷ் கார்த்திகிற்கு கேப்டன் ரோஹித் சர்மா அவர்கள் தலையில் வந்து முத்தம் கொடுத்தார். அது மட்டுமில்லாமல் இந்த தோல்வி குறித்து பேசிய ஆஸ்திரேலிய கேப்டன் மேக்ஸ்வெல்லின் ரன் அவுட் குறித்தும் பேசியிருந்தார். ஆனால் கிரிக்கெட் விதிமுறையின்படி மேக்ஸ்வெல் ரன் அவுட் ஆனதும் அதற்கு நடுவர்கள் அவுட் என்று வழங்கியதும் சரிதான். ஆக இதனை பெரிய காரணமாக ஆஸ்திரேலிய கேப்டன் பேசியிருப்பது தற்போது கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.